புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாழாட்டி. வரியா புலியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா. ஏ முள்ள, உங்க வீடுன்னு நீ அங்கேயே இருந்துடாதம்மா. இங்க நாங்க எல்லாரும் உன்னை தேடுவோம், ஞாபகம் இருக்கட்டும். சீக்கிரம் வந்துரு, பார்த்து போயிட்டு வா. சரிக்கா, போயிட்டு வரேன். டே கதிர, அவளை வாசலே விட்டுட்டு வந்துடாத, உள்ளே போய் சொல்லி விட்டுட்டு வா. என்ன எதுன்னு பேசு, சாப்பிட சொன்னாங்கன்னா சாப்பிடு, சரியா? வீட்டுக்கு போக வேணாம், வண்டியை திருப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமே. ஏங்க, ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டிடலாம். போக வேண்டாம்னு சொல்லுங்களேன், ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். நான் காலம் முழுக்க உங்களோட போய் வாழ்ந்துக்கிறேனே. ஒண்ணும் இல்ல, தூசி. இருக்கட்டும், நீ போ. அம்மாடி முல்லா, ஏய் அம்மா, ஏய் யார் வந்திருக்கா பாரு. முல்லா எப்படி இருக்க, என்ன ஒரு போன் கூட பண்ணாம வாங்க மாப்ள. என்னம்மா சொல்லாம கொள்ளாம திடீர்னு ரெண்டு பேரும்? ஏன்பா, நான் சொல்லாம இங்க வரக்கூடாதா? ஏதாவது என் வீடா இல்லையா? அம்மாடி, என்னம்மா அது? இது என் வீடு இல்லையான்னு கேட்டேன்பா. அப்பா, ஒரு நிமிஷத்துல எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சுமா. மாப்பிள, நின்றுட்டு இருக்கிறீங்க, வாங்க பேக் கொடுங்க. இல்லண்ணா. ஆனா வாங்க உள்ள, ஏமா கூட்டு வாமா, வாங்க மாப்பிள.
வாங்க வாங்க மாப்பிள்ள, வாமா மாப்பிள்ள வாங்க. பார்வதி, யார் வந்திருக்கா பாரு, பார்வதி மாப்பிள்ள வாங்க உட்காருங்க, உட்காருங்க மாப்பிள்ள. யாருங்க வந்திருக்காங்க? அம்மா இல்ல, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். இப்பதான் அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சா உனக்கு? அப்படிலாம் இல்லம்மா, அம்மா சும்மா தான் கேட்ட முடியல. வாங்க. உங்களுக்கு உடம்பெல்லாம் பரவாயில்லையா? என்கிட்டயா கேட்டீங்க? ஏய், ஓண்டதம்மா கேக்குறாரு. இல்லைங்க, மாப்பிள்ளை என்கிட்ட எல்லாம் பேசுவாரான்னு. இப்ப பரவாயில்லைங்க, ரெண்டு பேரும் வரீங்கன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு உன்னைய பார்க்கணும் போல இருந்துச்சுமா, அதான் கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு இப்பதான் வரணும்னு தோணி இருக்கு பாரு. பார்வதி, மாப்பிளைக்கு சாப்பிட ஏதாவது கூட, நான் போய் மட்டன் எடுத்துட்டு வரேன். இதை எடுத்துட்டு இல்ல, நான் அப்படியே கிளம்புறேன். மாப்பிள்ள விட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். அது என்னங்க, வந்த உடனே கிளம்புறீங்க, இருந்துட்டு போங்க. இல்ல, கடையில கொஞ்சம் வேலை இருக்கு அதான். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி மாப்பிள்ள? இல்ல, நான் சாப்பிட இன்னொரு நாள் வரேன். இருங்க, மோராவது குடிச்சிட்டு போங்க. என்னங்க, கிளம்புறேன் மாப்பிள்ள. வந்துட்டு உடனே கிளம்புறீங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டாவது போலாமே. இல்லைண்ணா, திரும்ப வரேன். சரி மாப்பிள்ள, வர மாமா. உடம்ப பாத்துக்கங்க. சரிங்க மாப்பிள்ள, அதான் முல்ல வந்துட்டாளே, இவளை பார்த்தா என் உடம்பு சரியாயிடும். பார்த்துக்கோ. வர அம்மாடி, நீருமா, நான் மாப்பிள்ள விட்டு வந்துடுறேன். முல்ல, அடுப்புல ஒல வச்சிருக்க, அரிசி போட்டுட்டு போதும்,
விளையாடுனது போதும், கொஞ்ச நேரம் எல்லாரும் படிக்கலாமா? படிக்கலாம். பால் கொடு. ஆ மிஸ் ரெஸ்ட் ரூம் போணும். சரி போயிட்டு வா. அவளுக்கு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு தெரியுமா? சரி சரி, பால் விளையாடுனது போதும், எல்லாரும் இப்ப புக் எடுத்து படிக்கலாம். புக் எடுங்க, பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க. டேய் உட்காருடா. எஸ்கியூஸ் மீ டீச்சர், குழந்தைங்களாம் தனியா பாத்ரூம் அனுப்ப கூடாது. சாரிங்க, தெரியல. வேற எங்கேயாவது போயிட்டா என்ன செய்வீங்க? நான் என்னங்க செய்யறது? அடல்ட் சூப்பர்வைசர் இல்லாம எங்கேயும் அனுப்ப கூடாது. நான் இவளை பாத்ரூம் கூட்டிட்டு போணுமா? அப்படி நான் கூட்டிட்டு போயிட்டா இவங்கள யார் பாத்துப்பாங்க? நான் உங்களை கூட்டிட்டு போக சொல்லுங்க, ஆயம்மாவை கூப்பிட்டு அனுப்புங்கன்னு சொன்னேன். சாரிங்க பாப்பா, நீ போய் உட்காரு. சரி எல்லாரும் புக் எடுக்கிறீங்களா? டீச்சர் கிளாஸ் நடத்தும் போது உட்கார கூடாது. உட்கார கூடாதா? கேஜி டீச்சர்ஸ் யாரும் அப்படி உட்கார்றது இல்ல. சரி. கிளாஸ் நடத்தும் போது உட்கார கூடாதுன்னு சொல்றாங்க. இப்பவே எனக்கு கால் வலிக்குது. வீட்டுல இருந்திருந்தா எப்படி இருந்திருப்போம்? சும்மா இருங்க, கத்தாதீங்க, அமைதியா இருங்க. என்ன பாமினா, என்னாச்சு? டயர்டா இருக்கு மாமா. வேணா வேணான்னு சொல்ல சொல்ல வேலைக்கு போனீங்கள, இப்ப தெரியுதா வேலைக்கு போறது எப்படி கஷ்டம்ட்டு? எங்க டயர்டா இருக்கு, ஒரு காஃபி தரீங்களா? ஆமா நீ வேலைக்கு போயிட்டு வருவ, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து வெயிட் பண்ணவா? எனக்கு வர வேலையே இல்லை பாரு. இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? காலையிலனா டிஃபன் வேணும்னு கேக்குற, மதியானத்துக்கு அது வேணும் இது வேணும்னு சாப்பாடு ரெடி பண்ண சொல்ற, எல்லா வேலையும் நானே எப்படி செய்ய முடியும்? இந்த வீட்டுல எனக்கு வர வேலையே இல்லை பாரு, நான் என்ன சும்மாவா இருக்கேன்? ஏன் தானே காலையில அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போறப்ப மெனக்கிட்டு பீன்ஸ் பொரியல் சாம்பார் சாதம் முட்டை அதெல்லாம் டிஃபன் பாக்ஸ்ல வச்சிருக்க அந்த பிள்ளை சொன்ன பார்த்தியா? அப்பயே எனக்கு கோவம் வந்துச்சு. எத்தனையோ வீட்டில் பொம்பளை பிள்ளை வேலைக்கு போகுதுல்ல, அந்த பிள்ளைகளை இப்படி தான் சமைச்சு கொடுத்துருக்காங்களா? என்ன செய்ய மாமா, இதை நான் சொன்னா தப்பாயிடும். இந்த வீட்டில் காலையில இருந்து நான் மட்டும் தனியா எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு பாருங்க. பெரிய அண்ணன் தானே நீ எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க என்ன சொல்லுங்க? வேலைக்கு போற தப்பு தான், இந்த வீட்டில் இது வரைக்கும் யாருமே வேலைக்கு போனதே கிடையாது. ஐடியா வர்க் அவுட் ஆகுது. இல்லை இதெல்லாம் நாம சொன்னா எப்படியா புரியும்? எல்லாருமே அவங்க விஷயத்துக்கு நடந்துக்கிறேன்னு வீட்டுல கடையில அப்படி வேலை எடுக்கிறப்ப வெளியில போய் வேலை பார்க்க முடியாது யாரு சொன்னதுன்றேன். இப்ப என்ன, நான் வேலைக்கு போக கூடாது அவ்வளவுதானே? நான் போகல போகல போகல, நாளில இருந்து நான் வேலைக்கு போகலங்க. நான் போல ball. Okay. B A L L. C for cat. C for cat. C for cat. D for dog. Dog. D O G. இருங்க
ஒரு நாள்லயே முடியல. எப்படியும் வீட்ல நான் இல்லாம டென்ஷனா தான் இருந்திருக்கும். அவங்களே போக வேணாம்னு சொல்ல போறாங்க. பா, இந்த வேலையில இருந்து எனக்கு விடுதலை. அப்பா, மீனா வந்துட்டா? அண்ணி, அது குடுங்க. இங்க அதை என்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் உட்கார். ஸ்கூல்ல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு மாமா. ஏன் நீ காலையில அப்படி ஒரு மேக்கப்ல போனிய? இப்ப என்ன எதிர்காலத்துல ஓடி வந்த மாதிரி வந்திருக்கிய? இல்லை, சும்மா இருக்க மாட்டியாடா. காலையில இருந்து வேலை செஞ்சு பாவம் கரை போய் வந்திருக்கு. வேண்டாம் பசிச்சா நானே போய் சாப்பிட்டுக்கிறேன். என்னப்பா நீ காலையில இருந்து வேலை பார்த்து கிரம்பி வந்திருக்க? வந்தோடனே சமையல் கட்டில் போய் வேலை செய்யணுமா என்ன? அதானே நீரு, நான் பண்ணி எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, இப்ப எனக்கு எதுவுமே வேணாங்க. நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, அப்ப குளிக்கிறியா? வெந்நீர் வைக்கட்டுமா? இல்ல இல்ல, வேண்டாம். சரி, சாப்பிடுறது வேணா அப்புறம் சாப்பிட, இப்படியே எடுத்துட்டு வரேன். அண்ணி, நீங்க முத நாள் வேலைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? உன்னை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சும்மா படிச்சுட்டு வீட்டில் இருக்காம வேலைக்கு போகணும்னு நினைச்சவாரு, இதெல்லாம் எத்தனை வருத்தி தோணும்னு நினைக்கிற. பொதுவாகவே பொண்ணுகள்லாம் சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம்ப்பா. என்னதான் கல்யாணம் போய் புரிஞ்சங்காரையும் பார்த்துக்கிட்டாலும் நமக்குன்னு செய்யறதுக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னு வையே, அது ஒரு தனி கெத்துப்பா. என்னதான் சொல்றது? மீனா, கடையா வரம்பு இல்லாம வேற ஏதாவது செஞ்சுக்கிற மாதிரி வையு. தனமும் உடனே மாதிரி வேலைக்கு போய்கிட்டு இருந்துருப்பா. என்னதானா? ஐயோ, அப்ப எனக்கு சோறு? என்ன வேலை கிறுக்கு போல? நம்ம நேரத்துக்கு சோறு இங்க நமக்குறதுக்காக இந்த பிள்ளை இங்கேயே இருந்து நம்மளுக்கு ஆக்கி போட்டுக்கிறோமாட? எந்த காலத்துல இருக்கடா நீங்களாம்? கடவுளே, ஒரே நாள்ல இந்த குடும்பம் எவ்வளோ நல்லவங்களாயிட்டாங்க. நான் தாங்க மாட்டேன்டா சாமி. மீனா, எனக்கும் உன்னை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டு வேலையெல்லாம் தூக்கி போடு, நீ ஜாலியா வேலைக்கு போயிட்டு வா. நீ டீச்சர் வேலைக்கு போறேன்னு நான் தெருமுழுக்க எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் ஏதாவது சாப்பிட எடுத்து வைக்கிறேன். சரிதானா, நானும் அப்படியே கிளம்புறேன். சரிங்க மாமா. வரப்பா. சரி. சுத்தம், இவங்களாம் ஏதாவது ஆரம்பிப்பாங்க, அத சாக்கா வச்சு உட்காந்துடலான்னு பார்த்தா இவங்க அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்களே. இப்ப போய் வேலை பிடிக்கலன்னு சொன்னா சிரிச்சு போடுவாங்களே. கடவுளே, என்ன நீ வேலைக்கு போக பிடிக்கலையா? உனக்கு யாரு அப்படி சொன்னது? தோணுச்சு, இல்லன்னா விடுங்க. கரெக்டா இவன் எப்படி கேக்குறான்? மாட்டிக்காத மீனா,
அசிங்கமாயிடும். டேய், மாமா சொன்னதை கேட்டல்ல, நான் இந்த வீட்டோட பெருமை. என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு.